Hello guys, welcome to Knowledge Harvester channel. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா techniques பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன நியூஸ் அப்படினு பார்த்தோம்னா OpenAI voice cloning AI model only needs a 15-second sample to work. அதாவது OpenAI எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. Sam Altman அவங்க எல்லாமே ஃபவுண்ட் பண்ணது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு text generation model. அதுக்கு அப்புறமா image generate பண்றதுக்காக DALL-E அப்படினு கொண்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறமா வந்து லேட்டஸ்டா வந்து அது மூலமா வந்து நம்ம எப்படி விஷுவலா ஈஸியா AI generate பண்ணி வீடியோஸ் எப்படி போலவே வீடியோஸ் எல்லாமே பக்காவா வந்துச்சு. இப்போ வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ஸ் ஜெனரேஷன் பண்றதுக்கு வாய்ஸ் என்ஜின் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆஃபரிங் லிமிடெட் ஆக்சஸ் டு டெக்ஸ்ட் டு வாய்ஸ் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம் டெவலப்ட் கால்டு வாய்ஸ் என்ஜின் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. விச் கேன் கிரியேட் சிந்தட்டிக் வாய்ஸ் பேஸ்ட் ஆன் 50-second கிளிப் ஆஃப் சம்மோன் வாய்ஸ். அதாவது நம்மளோட வாய்ஸோ அல்லது வேற யாராவது ஒரு வாய்ஸ் ஒரு 15 seconds இருந்துச்சுன்னா போதும், அந்த வாய்ஸ் வந்து நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸுமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் இருக்கு. இதை வந்து நீங்க பேக்ரவுண்ட்ல கேட்கலாம். உங்களுக்கு ஒரு 5 seconds அப்புறமா நான் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ண வாய்ஸ் இந்த இருக்கு பாருங்க. Some of the most amazing habitats on earth are found in the rain. அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணி இந்த மூணு வாய்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம எந்த வாய்ஸ் கொடுத்தாலுமே நமக்கு வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அதோட மட்டும் இல்லாம நீங்க லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் ஈஸியா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கு, அதை வந்து ஸ்பானிஷ்ல மாத்தணும் அப்படினா அதுவுமே நம்ம வந்து ஈஸியா பண்ண முடியும். OpenAI said it began developing voice engine in late 2022. அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இத வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் டு ஆடியோ ஜெனரேஷன் இஸ் ஏரியா ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ தட் கண்டினியூங் டு எவால்வ் வைல் மோஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இன்ஸ்ட்ருமென்டல் நேச்சுரல் சவுண்ட்ஸ். அதாவது இந்த ஏஐ டெக்ஸ்ட் மாடல் வந்து ஏஐ ஆடியோ மாடல் வந்து இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து மோஸ்ட்டாக வந்து இன்ஸ்ட்ருமென்டல் நேச்சுரல் சவுண்ட்ஸ் அது போல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் US கவர்மெண்ட் வந்து அன்எத்திக்கல் யூசர்ஸ்க்கு வந்து ஏஐ டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு லாவோ இது பில்லு இது பாஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நிறைய டீப் ஃபேக்ஸ் அது போலாம் வருது. ஸோ அது போல இப்போ வந்து இந்த மாடல் வந்து இன்னும் அவங்க வந்து OpenAI வந்து பப்ளிக் ரிலீஸ்க்கு விடல. ஒரு சில யூசர்ஸ்க்கு மட்டும் தான் டெஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பப்ளிக் ரிலீஸுக்கு வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேம்ஸ் டீப் ஃபேக் அது போல நிறைய வரும். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு ஒரு லிமிடெட் இண்டிவிஜுவல்ஸுக்கு அல்லது பப்ளிக் யூஸ்க்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நாம இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் தி சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.